அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நிகிலா ரவிச்சந்திரன், சிங்கப்பூரிலிருந்து உங்கள் மனநல மருத்துவர். வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சண்டை போட்டுக்கிற குழந்தைங்க, அதாவது வந்து வீட்டுக்குள்ள சகோதர சகோதரிகள் கூட சண்டை போடுற குழந்தைங்க, அப்புறம் வந்து வெளியில் போனால் எல்லா குழந்தைங்களோடையும் சண்டை வளர்க்குறது, வம்பு வளர்க்குறதுன்னு சில குழந்தைங்க இருக்கும். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வந்து இந்த குழந்தைங்க ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுக்குது, அப்புறம் வந்து அதோடைய மனநிலை எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு சுருக்கமாக இன்றைக்கி பார்க்கலாம். குழந்தைகள் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அக்கா தம்பி, அக்கா தங்கை, அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருக்கிற, அண்ணன் தங்கை சண்டை வந்து ரொம்ப அதிகமாக பார்த்த மாதிரி இருக்காது. ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாம் பாசமலராக தான் இருக்கும். ஆனால் அண்ணன் தங்கை சண்டைகளும் வர வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி குழந்தைகள் ஏன் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது சில கண்ணோட்டங்களை பார்க்கலாம். இப்போ வந்து வீட்டில் வந்து பெற்றோர் முதல் மழலை அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு வந்து சேர்ந்துருக்கும். அப்புறம் வந்து சில ஆண்டுகள், ஒரு ஆண்டு, ரெண்டு ஆண்டு, மூன்று ஆண்டு, ஐந்து ஆண்டுகள், சில சமயம் வந்து அந்த இடைவெளி வந்து பெரிதாக கூட இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்னொரு குழந்தை வரும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெற்றோர்கள் வந்து சில பெற்றோர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த குழந்தையை வந்து தயார்படுத்துவாங்க. இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு தம்பி பிறக்க போகுது, தங்கச்சி பிறக்க போகுது அப்படின்னு தயார்படுத்துவாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தை வழியாக அடி மனசில் வந்து நம்மளை வந்து விட்டுருவாங்களோ, பெற்றோருக்கு இன்னொரு குழந்தை வந்தால் நம்மளை வந்து விட்டுருவாங்களோ, நம்மளை வந்து கவனிக்காமல் போயிடுவாங்களோ, நம்ம மேலே அன்பு இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு வந்து அடி மனசில், ஆழ் மனசில் ஒரு இனம் தெரியாத ஒரு பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ஏற்படுற குழந்தைகள் என்ன பண்ணுவோம்னா, ஒன்று அம்மா கிட்டே வந்து அதீதமாக வந்து ஒட்டிக்கிட்டு, அந்த மாதிரி ஏதாவது கிளிங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் முந்தானியை பிடிச்சிட்டு இல்லைனா ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு கத்திகிட்டே இருக்கிறது, அழுதுகிட்டே இருக்கிறது, அடம் பிடித்தல், இந்த டெம்பர் டான்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதிகமாக அடம் பிடித்தல் பண்ணும். இல்லைனா தனக்கு வேண்டியது வந்து இன்னைக்கு இப்போவே வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி கேட்கும். இல்லைனா வந்து பள்ளிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும். அப்புறம் சாப்பிட மறுக்கும். இந்த மாதிரி ஏன்னா அதுக்கு வந்து அதன் மேல் பெற்றோருடைய கவனம், பெரும்பாலும் அதுவும் அன்பா அம்மாவுடைய கவனம் இருக்க வேணும் அப்படின்னு வந்து இந்த குழந்தை வந்து தனக்கு வேண்டியதெல்லாம் செய்துக்க பார்க்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இந்த குழந்தை வந்து மற்ற விஷயங்களில் கவனிக்கும், விளையாட்டு, படிப்பு, மற்ற ஆர்வங்கள் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அதிகமாக கவனம் செலுத்தாமல் போயிடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழந்தைகிட்ட வந்து பெற்றோர் என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகமாக அதுக்கிட்ட வந்து நேரம் செலவழிக்கணும். அப்புறம் வந்து அதை வந்து தயார்படுத்தணும். அந்த அம்மா வந்து தனக்கு வந்து ஒரு குழந்தை வரப்போகுது, இன்னொரு குழந்தை வரப்போகுது அப்படிங்கும்போதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து அம்மாவும் அப்பாவும் குழந்தைகிட்ட பக்கமாக உட்காந்து, நம்ம வீட்டில் இன்னொரு நபர் வரப்போகிறாங்க, அவங்க வந்து நம்மளுடைய குடும்பத்தின் ஒரு பகுதி, இவங்களோட நம்மளும் நம்ம நேரம் செலவழிக்க போகிறோம், நம்ம வந்து அதிகமாக சந்தோஷமாக இருக்க போகிறோம், இந்த குழந்தையோட நமக்கு வந்து நிறையா வந்து என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன சந்தோஷங்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து எடுத்து சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு திரைப்படம் வந்துச்சு, எனக்கு பேர் மறந்து போச்சு. அதில் வந்து சகோதரர்களாக ரகுவரன் அவர்களும் சூர்யா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. அந்த சகோதரன், மூத்த சகோதரனாக ரகுவரன் அவர்கள் வந்து அந்த இளைய சகோதரன் சூர்யா மேலே வந்து அவருக்கு எப்போவுமே ஒரு பொறாமல், ஒரு கட்டத்தில் வந்து அந்த தம்பியை வந்து கொலை முயற்சி வரைக்கும் போயிடுவார், கொண்டுட்டதாக கூட நினச்சிப்பார். பிற்காலத்தில் கொஞ்ச நாள் கழித்து அந்த தம்பி வந்து உயிரோடு திரும்பி வருவார். அது வந்து சினிமாவோட ட்விஸ்ட்டு. அது வந்து ஏன் அப்படின்னா, வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து தன்னை விட்டுட்டு தம்பி மேலே பாசம் செலுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சி அவருக்கு வந்து அந்த பொறாமை ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய அந்த மனநிலை, அதாவது வந்து இவன் இல்லாமல் இருந்தால் நம்ம மேலே அன்பு செலுத்துவாங்க இல்லை அப்படின்னு. ஆனால் என்ன ஆகும்னா, அப்பாவும் அம்மாவும் வந்து அந்த போன குழந்தைய நினச்சே மறந்துட்டு இருப்பாங்க. இந்த குழந்தை மேலே, அந்த மூத்த மகன் மேலே வந்து அந்த கவனம் திரும்பாது. அது மாதிரி இது வந்து நம்ம வளர்ந்த குழந்தைகளை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து நடக்கிறதுக்கு பெரும் வாய்ப்புகள் உண்டு, சிப்ளிங் ரைவல்ரி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த குழந்தை வந்த பிறகு அந்த குழந்தையோட வந்து ஒட்டி உறவாடுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கூட சண்டை போடும், எப்போ பார்த்தாலும் அது கூட அதை கிட்ட பொம்மை எடுக்கும், பொம்மை கொடுக்காது, அது ரெண்டு பேரும் சீந்தாமல் கிடக்கிற ஒரு பொம்மையை வந்து அந்த சகோதர குழந்தை எடுத்த உடனே இந்த குழந்தை போய் சண்டைக்கு போய் நிற்கும். அடிக்கிறது, தள்ளி விடுறது, கிள்ளி வெடிக்கிறது, கடித்து வைக்கிறது, இந்த மாதிரி செயல்களெல்லாம் நடக்கும். அப்புறம் அந்த குழந்தைய பற்றி வந்து போய் பேசுதல், புரணி பேசுதல், இந்த மாதிரிலாம் நடக்கும். தம்பியை நாடிச்சான், தங்கச்சியை நாடிச்சிச்சு அப்படின்னு வந்து போய் சொல்கிறதெல்லாம் நடக்கும்.
அப்புறம் இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம சொன்னது வந்து தன் மேலே இருக்கிற கவனம் போயிடுமோ, தன் மேலே இருக்கிற அன்பு போயிடுமோ அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ஒரு போட்டி மனப்பான்மை, ஒரு பொறாமை, ஒரு தாழ்வு மனப்பான்மை. தனக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும், தனக்கு வந்து வேண்டிய எதுவுமே கிடைக்காம போயிடும், தனக்கு வேண்டிய பொருள்களோ சாப்பாடோ பொம்மைகளோ புத்தகங்களோ எதுவுமே கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது வந்து இந்த குழந்தைக்கு மனசில் ஏற்படக்கூடிய பயங்கள். இந்த பயங்களை வந்து அவ்வளோ சுலபமாக வந்து நம்ம வந்து போக்கிட முடியாது, இதை வந்து சும்மா தட்டி கழிச்சிட்டும் போக முடியாது. இதுக்கு வந்து நமக்கு வேண்டியது செஞ்சால் தான் இந்த குழந்தைங்க வந்து மறுபடியும் வந்து நிம்மதியாக வந்து அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க, நம்ம சகோதர குழந்தையும் நல்லாயிருக்கும், பெற்றோரும் நிம்மதியாக இருக்க முடியும். அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே அதுவும் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போது, ஒரு குழந்தைகளுக்கு இடையான இடைவெளி குறைவாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சில பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து வேறு யார்கிட்டையாவது கொஞ்சம் நாளைக்கு வளர்க்க விடுவாங்க. தாத்தா பாட்டி, அத்தை மாமா, சித்தி சித்தப்பா யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வளர்க்க விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழந்தைக்கு வந்து அந்த ஏக்கம் வந்து இன்னும் அதிகமாகிடும். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்க என்னென்னா, அந்த அம்மாக்கிட்ட அந்த ஒட்டுதல் உறவாடுதல் அதெல்லாம் வந்து ரொம்ப குறைப்படும். நானே நிறைய எங்கள் குடும்பங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி வந்து வேறு ஒருத்தர்கிட்ட வளர்ந்த குழந்தைங்க, அதாவது வந்து வேணும்னு செய்யலை, ஒன்று வந்து விருப்பம் ஏற்பட்டு அந்த தாத்தா பாட்டி யாராவது எடுத்து வளர்த்துருப்பாங்க, அந்த குழந்தை வந்து தன்னை வந்து பெற்றோர் கவனிச்சிக்கல அப்படின்னு அந்த ஏக்கம் அதுக்கு ஏற்பட்டிருக்கும். அப்புறம் இதனால் என்ன ஆகும்னா, குழந்தையுடைய வந்து தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடும். தன் குழந்தையுடைய அந்த வாழ்வின் அந்த முழுமை குறைஞ்சி போயிடும். நம்ம சொல்லுவோம், என்ன குழந்தை வந்து எப்படியும் சாப்பாடு தூக்கம் எல்லாம் கொடுத்து தானே நம்ம வளர்க்குறோம். ஆனால் அந்த பெற்றோரின் அரவணைப்பு, முக்கியமாக தாயின் அரவணைப்பு இல்லாமல் வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஏக்கம் அடி மனசில் படைஞ்சு போயிடும். அது ஒரு தூசி மாதிரி படைஞ்சிருக்கும். அந்த தூசி படலம் வந்து பிற்காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அந்த சமயத்தில் அந்த ஏக்கம், அந்த பயம், அந்த ஏமாற்றம், அந்த வலி அதெல்லாம் வெளியில் வரும். இது வந்து மனச்சோர்வாகலாம், மனப்பதட்டமாகலாம். சில பேருக்கு வந்து இது வந்து அதீதமாக போய் அவங்க வந்து ஒரு காயப்பட்ட நிலையில் இருப்பாங்க. அவங்க வந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய சில பேர் கூட இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பெற்றோருக்கு வந்து ஏதாவது நேர்த்திருச்சு, உடல் நல குறைவு ஏற்பட்டுருச்சு, இல்லை பெற்றோர் யாராவது வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அந்த குழந்தை காட்டுற அந்த துக்கம் துயரம் வந்து வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அதனால் நான் என்ன சொன்னேன், நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த சகோதர குழந்தை வரப்போகுது அப்படிங்கும்போதே வந்து என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்துலேருந்து இந்த குழந்தையை வந்து தயார்படுத்தணும். இப்போ வந்து நம்ம ஊர்லேயும் இது பண்ணுறோம், வெளிநாடுகள்லேயும் அது பண்ணுறாங்க. அது என்னென்னா, அந்த வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து இன்னொரு நபர் வரப்போகிறாங்க, அவங்க வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட எடுத்து சொல்லி, ஒரு தடவை சொன்னால் பத்தாது, திரும்ப திரும்ப சொல்லணும். அப்புறம் அந்த தாயின் வயிற்றில் அந்த குழந்தை வளர வளர அதுக்கு வந்து கொடுக்குற கவனங்கள், இந்த குழந்தைக்கும் அதே கவனத்தை கொடுத்து, இப்போ நீ தம்பிக்கு கொடுக்குற, தங்கச்சி கொடுக்குற, உனக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி தம்பிக்கு கொடுக்குவோம், இந்த மாதிரி சொல்லி 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 வளர்த்தோன்னா அந்த குழந்தைக்கு வந்து தன் மேலே இருக்க கவனம் போகலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்புறம் வந்து அந்த குழந்தை பிறந்தவுடன் இந்த குழந்தையை கொண்டு போய் காட்டணும். காட்டும்போது இது வந்து நீ கையை பிடிச்சிக்கோ, இந்த மாதிரி தடவி கொடு, இந்த மாதிரி மெதுவாக தொடணும், இப்போ ஒன்று இப்படி நாங்கள் முத்தம் கொடுக்குறோம் பார்த்தியா, அது மாதிரி நீ இதுக்கு முத்தம் கொடுப்பாப்பாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தோன்னா இந்த குழந்தைகளுடைய அந்த இடைவெளி வந்து குறைக்கலாம். முழுமையாக போகாது, ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போடுவாங்க. அப்புறம் வந்து எல்லா வீட்லேயும் நம்ம வீட்லேயும் பார்த்துருக்கோம் இல்லையா, நம்மளே பண்ணியிருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து உங்கள் பையன்தான் பெருசு, உங்கள் பொண்ணு தான் பெருசு, நீங்கள் வந்து என்னை கவனிச்சிக்கிறது இல்லை, நீங்கள் வந்து அது சொன்னீங்க இது சொன்னீங்க, நானே எங்கள் அம்மாக்கிட்டே இன்றைக்கி வரைக்கும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கேன், அந்த மாதிரி நிறைய பதட்டங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம தவிர்க்க முடியாது, ஆனால் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் குறைக்க முடியும். நன்றி, வணக்கம்.